Pitre Brahmo Padetre me Gurave Devataya cha Prapyaya Prapakayastu Namashri Ridhaye Namaha. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். நமது தன்னகத்தின் தெற்கு கோடியில் திருக்குறுங்குடி என்றொரு திருத்தலம் இருக்கிறது. 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே இது ஒன்று. இங்கு திருக்குறுங்குடி நம்பி என்று பெருமான், ரொம்ப அழகான பெருமான், இப்பொழுது நம்மை கூட கவரக்கூடிய அழகோட மிக நல்ல பர்சனாலிட்டியோடு இந்த பெருமான் இங்கே சன்னதியிலே காட்சி தருகிறார். அன்பர்கள் அவசியம் சென்று சேவித்து வாருங்கள். வடிவழகியை நம்பி என்றே இவனுக்கு திருநாமம். இந்த வடிவழகியை நம்பி திருநாமத்தை உடைய எம்பெருமானுக்கு திருக்குறுங்குடி வள்ளி என்று பிராட்டி தேவி எழுந்துள்ளிருக்கிறார். இந்த திருக்குறுங்குடி நம்பியினுடைய வரலாற்றிலே ஒரு அற்புதமான அமைப்பு என்ன என்றால், இந்த சன்னிதியில் உள்ளேயே சிவபெருமான் சன்னதியும் இருக்கிறது. இந்த கோயிலில் அவருக்கு பக்கம் நின்றார் என்றே ஒரு பெயர், எம்பெருமான் பக்கத்தில் நிற்பதனால். இந்த ஸ்தலபுராண வரலாறு என்ன சொல்கிறது என்றால், பிரம்மதேவனுக்கு ஒரு தடவை 5 தலை இருந்ததாம். முன்ன சிவபெருமானுக்கும் 5 தலை, எனக்கும் 5 உனக்கும் 5 என்று பிரம்மதேவன் சிவபெருமானோடு அகங்காரத்தோடு அவரை ரொம்ப என்ன சொல்ல முடியும், ப்ரொவோக் பண்ணி பேசிட்டார். அவரால் பிரம்மதேவனுடைய பேசுகிறதை தாங்க முடியல சிவபெருமானுக்கு, கோபம் வந்துடுது. உனக்கு 5வது தலை இருப்பதனால தொழுற, அப்படியே அவனுடைய 5வது தலையை கிள்ளி அறிஞ்சிட்டார். 5வது தலையை கிள்ளினா, பிரம்மதேவன் பாவம் வேதம் படித்தவர், இன்னும் சில புராணங்கள் படி பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு தகப்பனார் சில சமயங்களில். இன்னும் சில சமயங்கள் சில சைக்கிள் சிருஷ்டி நடக்கும் பொழுதும் பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு தமையன் முறை என்றெல்லாம் வருகிறது. அப்படி இருக்கும்பொழுது சொந்த தகப்பனையே, அதுவும் வேதம் படிக்கிறவனை, தலையை கிள்ளி போட்டால் சும்மா இருக்குமா, அது பிரம்மஹத்தி என்கிற பாவம் பிடிச்சு நிறுத்து சிவபெருமான. அந்த கபாலம் பிரம்மதேவனுடைய மண்டையோடு அவர் கையில் ஒட்டி நிறுத்து. பிரம்மதேவன் செபிச்சார், சிவா நீ இந்த மண்டையோட்டோடு போகணும், இந்த மண்டையோடு உன் கையை விட்டு எப்பொழுதும் விழாது, ஒட்டிடணும் அப்படியே, நீ இதில் எடுத்துட்டு ஊரெல்லாம் பிக்ஷை எடுத்து திரியணும், அப்படி பிச்சை எடுத்தே வாழ்வாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தார். அந்த கபாலத்தில் பிக்ஷை எடுத்துட்டு சிவபெருமான் அலைய வேண்டும்படியாயிடுத்து பிரம்மனுடைய சாபத்தினால். அது மட்டுமல்ல, அவருக்கு அந்த பிரம்மகத்தி தன்னை பின்னாடியே துரத்தின்னு வரா மாதிரி ஒரு ஃபீலிங் உணர்ச்சி இருந்தது. இதிலிருந்து தப்பிக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப தவித்த சிவபெருமான் வடிவழகியை நம்பி சன்னதிக்கு வந்தார். வடிவழகியை சன்னதி நம்பிக்கிட்ட, இந்த மாதிரி யாரோ துரத்திட்டு இருக்கா மாதிரி இருக்குது, அந்த பிரம்மகத்தி என்னை விட்டு நீங்க முடியா அருள் பண்ணணும், கூடவே இந்த கபாலமும் போகணும். நான் பிரம்மதேவன்கிட்ட கேட்டேன், இந்த கபாலம் எப்போ போகும், கையை விட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, ஏதோ சாபம் கொடுத்துட்டு நானும் கோபத்தில் தலையத்து கிட்டி போட்டேன், நின்று சாபம் கொடுத்துட்டேன், அதனால் இதுக்கு ஒரு விடுதலை வேண்டுமேனு கேட்டேன். பிரம்மதேவன் சொன்னது என்னென்னா, யார் பிக்ஷை அடிக்கும் பொழுது இந்த கபாலம் நிறையிறதோ அப்போவே என் கையை விட்டு போயிடும்னு. நானும் பல பேர்கிட்ட பிக்ஷை கேட்டாச்சு, இத்தனை பேர் பிக்ஷை போட்டாலும் இந்த கபாலம் நிறைய மாட்டேங்கிறது, அதனால் அதையும் நிறைச்சி இந்த பிரம்மகத்தி என்னை பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய நிலையும் போகி நான் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு வடிவழி நம்பிக்கிட்ட சிவபெருமான் கேட்டுண்டார்.